நான்கே நாளில் முடிவுக்கு வந்த பாஜக ஆட்சி, ஹரியானாவில் எண்ணப்பட்ட கள்ள ஓட்டுகள், அதிர்ச்சியில் உறைந்த மோடி. அதாவது ஹரியானாவில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் 37 இடங்களிலும் ஆளும் பாஜக 48 இடங்களையும் கைப்பற்றியிருந்தது. பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களை பாஜக கைப்பற்றியதால் அக்கட்சியே ஆட்சியை பிடித்தது. முன்னதாக ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது. தொடக்கத்தில் என்னவோ காங்கிரசுக்கு சாதகமாக இருந்த வாக்கு எண்ணிக்கை பின்னர் மாறி பாஜகவுக்குத்தான் வெற்றியாக அமைந்தது. இது காங்கிரஸ் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தனர். முன்னதாக ஹரியானா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தாமதமாக பதிவிடப்படுவதாக காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவரது குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. ஜெய்ராம் ரமேஷின் குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் கூறியது. அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டிய ஜெய்ராம் ரமேஷ் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் பல முக்கியமான புகார்கள் வந்துள்ளன என்றும், மேலும் ஹரியானாவில் உள்ள எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் நாங்கள் பேசியுள்ளோம், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து தேர்தல் ஆணையத்தில் புகாரளிக்க உள்ளோம் என்று ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து அக்கட்சியின் தலைவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லி தேர்தல் ஆணையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அங்குள்ள அனைத்தும் ஹேக் செய்யப்பட்டதாக கூறி புகார் அளித்தனர். இது தொடர்பாக கட்சியின் செய்தி தொடர்பாளரான பவன் கேரா கூறியதாவது, 20 இடங்களில் ஹேக்கிங் நடந்துள்ளது. அதில் 7 இடங்களுக்கான ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். மீதி 13 இடங்களுக்கான ஆவணங்கள் இன்னும 48 மணி நேரத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று கூறியிருந்தனர். அதுபோலவே அவர்கள் தற்போது மீதமுள்ள 13 இடங்களுக்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்து விட்டனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் அளித்த புகார்களும் அதற்கான ஆதாரங்களையும் தற்போது ஆய்வு நடத்திய போது ஹரியானா தேர்தலின் போது வாக்கு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்பட்டிருப்பதும் அது மட்டுமின்றி நிறைய இடங்களில் கள்ள ஓட்டு போடப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் ஹரியானாவில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்போது 4 நாளில் பாஜகவின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.